ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக அவங்கள பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு கேள்வியை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் நீங்கள் தேவனோடு பயணிக்கிறீர்களா ஆர் யூ ட்ராவலிங் வித் காட் அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் இப்போ பயணிக்கிறது ட்ராவல் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை நினச்சா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன்னா ரெண்டு விஷயத்தை நான் பண்ணணும் ஒன்று சரியான பஸ்ஸில் போய் ஏறணும் இன்னொன்று ஒன்று நான் டிக்கெட் எடுக்கணும் இல்லையா இல்லை சில சமயம் நம்ம முன்னாடியே ரிசர்வ் பண்ணிடுறோம் சரியான டிக்கெட் நம்ம எடுக்கணும் கரெக்டாக எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோன்ட்டு அடுத்து ரொம்ப முக்கியம் நம்ம சரியான பேருந்தில் ஏறி உக்காரணும் அந்த பஸ்ஸில் நான் சென்னைக்கு போகிற பஸ்ஸுக்கு பதிலாக பெங்களூருக்கு போகிற பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு நான் டிக்கெட் வச்சுருக்கேன் ஆனால் என்னை போய் சென்னையில் இறக்கி விடுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ சரியான டிக்கெட் எடுக்கணும் அதே நேரத்தில் சரியான பேருந்தில் நம்ம ஏறி உக்காந்துருக்கணும் அப்போ அப்போ தான் நம்ம செல்ல வேண்டிய அந்த சரியான இடத்திற்கு நாம் செல்ல முடியும் இன்றைக்கி அது தான் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான காரியங்கள் உண்டு எப்படி ஒரு டிக்கெட் ஒரு பயணத்திற்கு டிக்கெட் ரொம்ப அவசியமாக இருக்கிறது இல்லையா போல் இன்றைக்கி ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஓட்டத்தை நாம் நிறைவு செய்வதற்கு இந்த உலகத்தில் நாம் ஓடுகிற ஓட்டத்திற்கு நம்மை பலப்படுத்துகிறது ஆண்டவரோட வார்த்தை முதலாவது ரெண்டாவது நான் சொன்னது போல் நாம் சரியான தடத்தில் ஓடணும் பார்த்திங்களா சரியான பேருந்து இல்லை போனால் தான் அந்த இடத்துக்கு நான் சேர வேண்டிய இடத்துக்கு போகணுன்றது போல் அப்போ ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக நான் இருக்கும் பொழுது முதலாவது ஆண்டவரோட வார்த்தை என்னோடய வாழ்க்கையில் இருக்கணும் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக ஆண்டவரோட வார்த்தையை கை கொள்கிறவனாக அதற்கு செவி சாய்க்கிறவனாக நான் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னொன்று ஒன்று தேவன் எந்த இடத்துக்கு என்னை அழைத்து செல்கிறாரோ அந்த இடத்துக்கு போகிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் கர்த்தருடைய வழிகாட்டுதலில் நான் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்போது அப்போ இந்த ரெண்டு காரியமும் இருக்கும் பொழுது நாம் தேவனோடு பயணிக்கிறோம் ஆண்டவரோடு நாம் டிராவல் பண்ணுறோம் அப்போ ஆண்டவரோடு நம்ம பயணிக்கிறப்போ என்ன நடக்குது அவர் நமக்கு முன்பாக செல்கிற ஆயிடுறார் இல்லையா ஏசாய நாற்பத்தைந்து ரெண்டு அதான் சொல்கிறது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன நான் உனக்கு முன்னே போய் கோணலான விலை செவ்வையாக்குவேன் அப்படின்றார் அப்போ பாருங்க இந்த உலகத்தில் அப்போ நம்மளுக்கு நிறைய கோணலான பாதைகள் உண்டு நம்மளுடைய நாம் செல்கிற ஓட்டத்துக்கு முன்பாக கோணலான பாதைகள் வரலாம் ஆனால் ஆண்டவர் நம்மோடு வருகும் பொழுது ஆண்டவரோடு நாம் பயணிக்கும் பொழுது என்ன நடக்குது கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறதுனால அவர் கோணலான காரியங்களை செவ்வாயப்படுத்துகிறார் பழைய பாட்டில் நம்ம பார்க்குறப்போ இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுடைய வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து சென்று போகும் பொழுது அவர்கள் ஒரு பெரிய பிரயாணத்தை கடந்து சென்றாங்க இல்லையா ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் அவர்கள் மனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு தான் அவங்களுடைய வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறாங்க ஆனால் அந்த பிரயாணம் முழுவதும் என்ன நடந்தது பாருங்கள் யாத்ராகமும் நாற்பது முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு இந்த மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் வாசஸ்தலத்திலிருந்து மேகம் எலும்பும் பொழுது மேலே போது அதாவது கர்த்தருடைய பிரசனம் ஒரு மேகத்தை போல அவர்களை சூழ்ந்திருந்தது அப்போது அந்த மேகம் எப்போல்லாம் எந் எழுந்து இதோ அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து எப்போல்லாம் எ மேகம் எழும்புதோ இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்களாம் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் இதுதான் அவங்க சைன் ஆண்டவர் இப்போ நம்மளை போக சொல்கிறாரு ஆண்டவர் இப்போ நம்மளை வந்து இருக்க சொல்கிறாரு போக வேணான்னு சொல்கிறாரு அப்படின்றத அவர்கள் அந்த மேகத்தை வச்சு தான் அவர்களை வந்து அறிந்து கொண்டார்கள் லியா எட்டாம் வசனம் முப்பத்தெட்டாம் வசனம் சொல்லுகிறது யாத்ராவம் நாற்போம் முப்பத்தெட்டில் இஸ்ரேவேல் வம்சத்தார் அவர்கள் பண்ணின எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யேட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது அப்போ ஆண்டவருடைய பிரசனம் அந்த பிரயாணம் முழுவதும் அவளோடு இருந்தது பகலில் மேகமாக இரவில் அக்கினியாக இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறது இதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் ஏன்னா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு நாம் பெற்றிருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன நமக்குள்ளாக இருந்து வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அப்போ நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது அவரை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக வாசமாக இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு நம்மை வழி நடத்த ஆரம்பிக்கிறார் அப்போ அப்போ அவருடைய வழிகாட்டுதலுக்கு நாம் நடக்கிறது தான் நாம் ஆண்டவரோடு பயணிக்கிற அனுபவம் அப்போ நம்ம ஆண்டவரோடு பயணிக்கிறோம் பயணிக்கிறோம் பயணிக்கிறோமா இல்லையா அப்படின்றது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா அப்போ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்கணும் இல்லையா அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் நாம் இருக்கும் பொழுது அப்போ ஏதோ நமக்குள்ளாக ப்ரா பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நமக்குள்ளாக இருக்கிற பாவ சுவாபங்கள் மாம்ச இச்சைகள் இந்த லோகத்தின் காரியங்கள் இந்த லௌகிக இச்சைகள் லௌகிக கவலைகள் அப்படின்ட்டு இந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் எவ்வளே பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தை நான் எடுத்து படிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கிறதற்கு நாம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கடவும் சொல்கிறார் இல்லையா சொல்லிட்டு அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இதுதான் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படின்ட்டு அந்த ரெண்டு காரியத்தை குறித்து சொல்கிறாங்க அப்போ இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம ஆண்டவரோடு நாம் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கூட நமக்கு பாரமான காரியங்களாக எது தோன்ற ஆரம்பிக்கும்னா நம்மளுடைய மாம்ச இச்சைகள் நம்மளுடைய லௌகிக கவலைகள் நம்மளுடைய இந்த உலகத்திற்குரிய காரியத்தின் நோக்கங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் அகப்பட்டிருக்கும் பொழுது அதெல்லாம் நம்மளுடைய ஓட்டத்தை பாரமாக்கிடுறது இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் போட்டிருக்கு அதாவது நம்மை சுற்றி இருக்கிற பாவம்னு போட்டிருக்கலாம் ஆனால் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்னு ஏன் சொல்கிறது அப்போ சத்ரு எப்பொழுது நம்மளை விழத்தள்ளலாம் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான் இல்லையா அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற சுற்றி திரிகிற பாலசிங்கம் அப்படின்ட்டு வசனம் சொல்கிறப்போ அப்போ அப்படி ஒரு கெச்சிக்கிற ஒரு சிங்கம் போல அவன் வந்துட்ருக்கான் அப்போ அப்படி ஒரு ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோன்றப்போ அப்போ நம்ம ஆண்டவரோடு பயணிக்க வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது இல்லையா அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம ஆண்டவரோடு பயணிக்காவிட்டால் ஆண்டவரோடு நாம் அந்த நான் சொன்னது போல் ரெண்டு விஷயம் இல்லையா நம்ம ஆண்டவரோட வார்த்தையில் ஊன்றி இருக்க வேண்டும் ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா இருக்கணும் ரெண்டாவது தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக தேவன் நம்மளோட வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கணும் இல்லையா பரிசு தாவியானவரை நாம் செயல்பட அனுமதிக்கும் பொழுது அப்பொழுது நாம் உண்மையிலே ஆண்டவரோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது என்ன நடக்கும் நாம் சேர வேண்டிய இடம் அதாவது நமக்கென்று ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கங்களும் சரி அதே நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நாம் நித்தியத்திற்கு போகும் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா அவரோட வசனம் அதான் சொல்லியிருக்கிறது நான் சதா காலங்களும் உங்களோடு இருப்பேன் இந்த உலகத்தின் முடிவு பர்யந்தம் சதா காலங்களும் நான் உங்களோடு இருப்பேன்ட்டு ஆண்டவர் சொல்கிறப்போ அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் கொள்ளணும் நாம் ஆண்டவரோடு பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வி ஹாவ் டு ட்ராவல் வித் த லாட் ஆண்டவரோடு நாம் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறார் நம்மளுடைய தடைகளை தகர்த்து போடுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் போதிக்கிறதுனால அதை நாம் கேட்டு செயல்படுத்துறவர்களாக நாம் இருந்தால் போதும் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் திட்டம் பண்ணிக்கிற எல்லா காரியத்தையும் நாம் ஏற்ற வேலையில் அதன் அதன் காலத்தில் பெற்றுக்கொள்வோம் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளெஸ் யூ